கொள்ளைக்கால ரூட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது கொள்ளைக்கால் ரூட்டு, தண்ணி இல்லை, ஃபியூல் மேன் பாருங்கள் சாம்பாட்டியர் கிராஸ் பண்ணுது போயினே இருக்கு. நல்ல விஷயம் அது. ரோட்டில் 2 மைல் பாருங்கள், ஃப்ளவருங்க பாருங்கள், பூங்க பாருங்கள், மஞ்சா கலர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. பின்னாடியும் யாரும் இல்லை, டைம் தெரியும்னு நினைக்கிறேன், 6:40. இன்னும் போயிட்டே இருக்கு இந்த காடு, இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலையே. சத்தியமங்கலம் பயங்கரமா இருக்கு காடு. இது வீரப்பனோட காடு. எய்த் பெண்ட்ல வியூ நல்லா இருக்கு பார்க்க. புதுசாக ரோடு போட்டுட்டு இருக்காங்க சத்தியமங்கலம் திம்பம் காட்டில். டர்னிங்ல ஆடணும் மஸ்ட். சாயந்தரம் 6 மணி ஆக போகுது. ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் திரும்புறது கஷ்டம். மேலே ஏறுறவங்களுக்கு நம்ம கீழே இறங்குறவங்க வழி விட்டாகணும். மேலே ஏறுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, ஏன்னா ஃபுல் லோடில் வருவாங்க. அதனால மேலே ஏறுறவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. ஃபிஃப்டீன்த் பெண்ட்
16th பேண்ட். குக்கு பாருங்க. யானை இங்கே வர டைம்னு சொல்லியிருக்காங்க, ஈவினிங் டைமு. பொதுவாக யானை இங்கே காலையில் ஈவினிங் தான் வெளியே வரும். பார்க்கலாம் நம்மளோட அதிர்ஷ்டம் இன்னைக்கு எப்படி இருக்குன்ட்டு. என்னோட இன்னொரு வீடியோ இருக்கு சத்தியமங்கலிருந்து, என்னோட இன்னொரு வீடியோ பாருங்க சாமராஜ் நகர்லேருந்து, அது கர்நாடகா பார்டர்லேருந்து சத்தியமங்கலம் பன்னாரி வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. எலிஃபண்ட் கிராசிங் எல்லாம் இருக்குது, அதில் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ட்ரக்குங்கெல்லாம் போகிறது தெரியுதுங்களா? இது ரொம்ப டேஞ்சரஸ் பெண்டு. வேற அனிமல்ஸ் ஏதாவது, மானை தவிர வேற அனிமல்ஸ் ஏதாவது பார்க்கலாம். லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேல திம்பம்ல டீ நல்லா இருக்கும், ஒரு டீ குடிச்சிட்டு மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸ்டே டியூன், ஸ்கிப் பண்ணாதீங்க. டீ குடிச்சிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். டீ குடிச்சியாச்சு, வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. இந்த வாட்டி கொல்லைகால ரூட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கொல்லைகால தான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன கொள்ளைக்கால ரூட் நான் போயிருந்தில்ல, சிஹெச் நகர் அந்த ரூட்டு போயிருக்கேன், சாம்ராஜ் நகர். சொல்லாட்டி கொள்ளைக்கால ரூட்டு நான் வரும்போது அந்த ரூட்டில் தான் வந்தேன், சிஹெச் நகரால். ஸோ இந்த வாட்டி கொள்ளைக்கால் 78 கிலோமீட்டர் கொள்ளைக்கால். நம்ம ரைட் போனோம், லெஃப்ட் போனால் சாமராஜ நகர் ரூட்டு, இது கொள்ளைக்கால் ரூட்டு. இந்த ரூட்டு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி இல்லை, இதெல்லாம் யானை நிறைய வரும் தண்ணி குடிக்க. மான் நிற்குது. ஸ்ரீ ஷிர்டி சாய்பாபா டெம்பிள், நல்லா ஃபென்சிங் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அனிமல்ஸ் எல்லாம். அது உள்ள போகாத மாதிரி உள்ள ஃபார்ம் இருக்கு.
சங்கர் தொட்டி. ஊர் பேரு குதிரை. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது. புது தொட்டி பார்க்கல. இது எப்படி இருக்குன்னு பார்க்கல. கொள்ளையக்கால ரூட்டு ரோடு எல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் உள்ள வரும்போது ஃபியூல் மான் பாருங்க, சாம்பாட்டியர் கிராஸ் பண்ணுது. சாரி, அது சாம்பாட்டியர் இல்லை, நார்மல் புள்ளிமான்காக கொம்பு வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உஷாராக பார்த்து போங்க. அது வந்து கிராஸ் பண்ணோம், ஸோ ஸ்பீட் லிமிட்லேயே போங்க, 30-40 இல்லையே. கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கு. யாரும் இல்லை, முன்ன பின்ன யாரும் இல்லை, தனியாக தான் இருக்கேன் நான். சோலோ ரைடு வேற. டைம் இப்போ 6:30 ஆகுது. ஃபாரஸ்ட்ன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக இருட்டிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சோலோ ஃபாரஸ்ட் உள்ள போயிருக்கீங்களானாக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். எந்த ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு, எந்த பைக்கில் போயிருந்தீங்கன்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் போயிட்டு இருக்கிறது வந்து ஹோண்டா எஸ்பி 125 சிசி பைக் இது. ஒருத்தர் போறாரு. அப்புறம் சுத்தி மலை, கீழே ஊர் இருக்கு. கேமரால தெரியுதான்னு தெரியல. எவ்வளோ பெரிய டானா இருக்கு, இன்னும் சூர் போயிட்டே இருக்கு பாருங்க. அதான் டானே முடிஞ்சுக்குது. எவ்வளோ பெரிய டான.
சோலோ ரைடில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே வர்றது வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயம் கலந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அது இந்த மாதிரி யாராவது சோலோ போயிருப்பீங்க இல்லையா, இந்த ஈவினிங் டைமு இந்த ஏர்லி மார்னிங் டைமில் யாருமே இல்லாத மாதிரி முன்ன பின்ன, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தெரியும். அது இது வரைக்கும் எந்த அனிமல்ஸும் பார்க்கல, ஒரு மாடை தவிர. ரோடுங்கெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுத்துருக்காங்க. வர சூழல்லாம் எலக்ட்ரிக் லைன் போயினே இருக்கு. நல்ல விஷயம் அது. இன்னும் 73 கிலோமீட்டர்ஸ் போனோம். 73 இருக்கு மிச்சம். நிறைய யானை சாணிங்க இருக்கு. டர்னிங்ல ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. அந்த டர்னிங்ல எங்க யானை இருக்கு, என்ன அனிமல் இருக்குன்னு தெரியாது. அந்த ஒரு ஒரு டர்னிங்கும் மிஸ்ட்ரியா தான் இருக்கும். பகல் டைம்னா தைரியமா போயிடலாம் வண்டியா. ஈவினிங் டைம்ன்றது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி தான். பாருங்க எப்படி டர்ன் இருக்கு, சைட்ல எது அந்த அனிமல் நிக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கு டர்னிங் எல்லாம். நெல்கிரிஸ் மரம் தாலாவாடியிலேருந்து சிஹெச் போகிற ரூட், இந்த ரோடு காடோட இந்த காடு கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. ஏன்னா அந்த ரோடில் நிறைய வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ரோடில் அந்த வண்டிங்கெல்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் மெயின் மைசூர் கனெக்ட் ஆகிடுறதுனால அந்த ரோடில் நிறைய வண்டிங்க இருக்குது. இந்த ரோடில் வண்டிங்க கம்மி.
வண்டி நல்ல கண்டிஷனாக பார்த்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் போகும்போது ஃபியூலு, மெயின் ஃபியூலு பார்த்துக்கோங்க. காற்று டயருக்கு தேவையான அளவு காற்று வச்சுக்கிங்க. கீழே இறங்க அதுங்க ஃபாரஸ்ட்குள்ள. டர்ன் எப்படி இருக்கு? எல்லா தைல மரங்கள் பாரு எப்படி இருக்கு, பெருசு பெருசா ரொம்ப வருஷமா இருக்கு. இதெல்லாமே வந்து தெரிஞ்சு ஒரு 50-60 வருஷம் பழைய மரங்கள் மாதிரி இருக்கு. எல்லாம் மயில் ரோட்ல 2 மைல் பாருங்க. நேரம் கழிச்சு இப்பதான் ஒரு ஜீப் வருது ஆப்போசிட்ல. இன்னொரு ட்ரக் வருது. ஏதோ ரூட் போட்டுட்டு இருக்காங்க. ஃப்ளவருங்க பாருங்க, பூங்க பாருங்க, மஞ்சள் கலர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அதோட கொஞ்சம் பெரிய காடு தான் சிஹெச் நகரோட, இது கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஸ்டாப் பண்ணிக்க பிளான் பண்ணிக்கங்க. காலையில் 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பைக் அலோடு. காலையில் 6 மணிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும்
ஃபோர் வீலர்ஸ் எல்லாமே அலோடு. நைட் 9 மணிக்கு மேலே எந்த வெஹிக்கிளும் அலோடு இல்லை. ஏன்னா சாணி இப்போதான் போட்டிருக்கு, இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது. பாருங்கல்ல யானை சாணி. பின்னாடியும் யாரும் இல்லை, முன்னாடியும் யாரும் இல்லை. டைம் ஆச்சு, 6:40 ஆச்சு டைம். டைம் தெரியும் நினைக்கிறேன், 6:40. சாம்பாடி இருப்பாருங்க, சாம்பாடி இருங்க. அது போயிட்டே இருக்கு. இந்த காடு இது எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியலையே. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அனிமல்ஸோட ராஜ்யம் இது, ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் டைம். அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
ரெண்டு மான ஒரு நார்மல்ல, இன்னொன்னு வந்து சாம்பாட்டியர், ரெண்டு மான ரோடு கிராஸ் பண்ணிருக்கு. ரொம்ப அடர்த்தியான காடுங்க இது, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் இது. பின்னாடி யாரும் இல்லை, முன்னாடியும் யாரும் இல்லை. ரொம்ப ரொம்ப நேரமா தனியா தான் போயிட்டு இருக்கேன். அங்க சிஹெச் நகரான எல்லாத்தையும் காடு முடிஞ்சு நார்மல் வில்லேஜுக்குள்ள போயிருப்பேன். இது போயிட்டே இருக்கு நல்ல அனுபவங்க, மறக்க முடியாத அனுபவம். இது வரைக்கும் நான் சோலோ ரைட்ல போயிருக்கிறது ஃபாரஸ்ட்ல. பஸ் இருக்கு, பஸ் சர்வீஸ் கூட இருக்கு. கொல்லைக்காலிலிருந்து கோயம்புத்தூர் இருக்கும், கோயம்புத்தூர் ஈரோடு பஸ் சர்வீஸ் இருக்கு.